நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 செப்டம்பர் 23 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகி உள்ளே நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது பீகார், ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதோடு ஒரு இணைந்த சுழற்சி வங்கக்கடலின் தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேச பகுதிகளையும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக வங்கக்கடலின் கடலோரம் முதல் இமயமலை ஒட்டிய பகுதி வரைக்கும் ஒரு நீண்ட சுழற்சியாக இருவேறு மையங்களை கொண்டு சுழண்டு கொண்டிருக்கிறது. இது உள்ளே இணையாக உள்ளே நிகழ்ந்து வரக்கூடிய 26ஆம் தேதிக்கு மேல் அது இரண்டாக பிரிந்து அக்டோபர் 1-2 தேதி வாக்கில் அரபிக்கடலை அடையும். மகாராஷ்டிர மற்றும் குஜராத்தின் தெற்கு பகுதி, மகாராஷ்டிர கடலோரம் வழியாக. இதன் காரணமாக வரக்கூடிய அக்டோபர் 2 வரைக்கும் வட மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களுக்குமே, வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி தென் மாநிலங்கள் வரைக்கும், பாகிஸ்தான் எல்லையோரம் தவிர்த்து அங்கே உயரடுத்த உருவாகி பின்வாங்க தொடங்கியிருக்கிறது தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் 2 வாக்கில் டெல்லி வரைக்கும் பின்வாங்கும். அக்டோபர் 8-9 தேதி வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் பின்வாங்கிடும். அக்டோபர் 2வது வாரத்தில் வட இந்தியாவை விட்டு பின்வாங்கிடும். ஆனாலும் அக்டோபர் 3வது வாரம் வரைக்கும், 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் தென் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். ஆகவே படிப்படியாக பின்வாங்க நிகழ்வு தென் மாநிலங்களுக்கு திரும்பும். இதனால் தென் மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை அக்டோபரில் தீவிரமடையும். இந்த மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும். முதல்ல தெற்கு கர்நாடகா, வடக்கு கேரளாவில் தீவிரமடையும். ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மழை இருக்கிற போதிலும் இம்மாத இறுதி நாட்கள் அக்டோபர் 1 வாரம்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரத்தில் இருக்கும். கொஞ்சம் அதே நேரத்தில் தென் மாநிலங்களில், ஒட்டுமொத்த மாநில அனைத்து மாநிலங்களுக்குமே வரக்கூடிய அக்டோபர் 1 வாரம் வரைக்கும், ஏன்னா நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழியாக மற்றொரு வலுவான நிகழ்வு கரையை கடக்கப் போகிறது. இந்த மாத இறுதி நாட்களில் வட தமிழகத்தை ஒட்டி தெற்காந்திரா ஒட்டி ஒரு காற்று சுழற்சி அமையப் போகிறது. ஆந்திர பகுதி, தெற்காந்திரா மற்றும் வடகடலோரம் அருகே அமையக்கூடிய காற்று சுழற்சியோட இணைந்து சுழற்சி இணைவதற்காக புதிய சுழற்சி வலுவான நிகழ்வு தென்சிர கடற்பகுதியிலிருந்து இந்த மாதம் 29-30ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலை அடைய இருக்கிறது. இவை இரண்டும் ஒன்றிணைந்து அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில் அது ஆந்திர பிரதேச கரையை ஒரு வலுவான நிகழ்வாக கரையை கடக்க இருக்கிறது. இது தெலுங்கானா மற்றும் சட்டீஸ்கர் வழியாக, தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக மகாராஷ்டிர கடலோர பகுதியை நோக்கி நகரும். இவையெல்லாம் அனைத்து மாநிலங்களுக்கும் இம்மாத இறுதி வரைக்கும் மழையை கொடுக்கிற போதிலும் அக்டோபர் தொடக்கத்தில், அதாவது இம்மாத இறுதி நாட்களிலிருந்து தென் மாநிலங்களுக்கும் மழை பொழிவு தீவிரமடையும். வட மாநிலங்களில் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக தீவிரம் குறைந்து தென் மாநிலங்களில் முதல் வாரத்திலிருந்து தீவிரமடையும். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்களில் படிப்படியாக தீவிரமடைந்து அக்டோபர் 20 வரைக்கும் தென் மாநிலங்களில் தீவிரமாக இருக்க போகிற காலத்தில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். அக்டோபர் பிறந்ததும் கண்டிப்பாக நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கு அடுத்தடுத்து நிகழ்வு வரும். தமிழ்நாட்டின் கரையோரத்திலையும் காற்று சுழற்சிகள் நீடித்து தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்கள்லையும், குறிப்பாக வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள்லாம் மிக கன மழை பொழிவெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கே இருக்கிறது தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள்லாம். ஆகவே மழை பொழிவானது தென்மேற்கு பருவமழை ஆகிய அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் ஒதுக்கி பெய்யும் இடத்துல கனமழை பொழிவாகவும், அருகருகே ஒதுக்கினாலும் ஒதுக்கி எடுக்க இடத்துலையும் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நாள் எல்லாமே மாத இறுதி நாட்கள்லேருந்து 26ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். மாத இறுதி நாட்கள் நல்லாவே மாறி இருக்கும். அக்டோபர் 1-3 வாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை அணைகளுக்கு, நீர்பிடிப்பு பகுதிகளையும் மெல்ல அணைகள் மட்டத்தை உயர்த்தும்.
அணைகள் நீரை எதிர்பார்க்காத அளவிற்கு அனைத்து மாவட்டங்கள்லேயும் மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கும் இம்மாத இறுதியிலெல்லாம். இதிலிருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 20லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் காற்று திசை மாறும் நிகழ்வு. காற்று திசை மாறும் பொழுதும் மழை இருக்கும், தென்கிழக்கு காற்று கிழக்கு காற்று மழைகள் இருக்கும். அக்டோபர் 27ஆம் தேதி வாக்கில் 27லேருந்து 31க்குள்ளே வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நவம்பர் டிசம்பர் சிறப்பானதொரு வடகிழக்கு பருவமழை, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு, அதுலேயும் குறிப்பாக தென்தமிழ்நாட்டிற்கு, அதுலேயும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென்கோடியிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் சிறப்பானதொரு மழைப்பொழிவு இருக்கிறது என்பது தான். ஆனால் வட மாவட்டங்களை ஒப்பிடும்பொழுது தான் தென் மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை கூடுதல். காரணம் என்னென்னா, நிகழ்வு டிசம்பரிலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கியும் சோமாலிய பகுதியை நோக்கியும் பயணிக்கும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பயணிக்கும். ஜனவரியிலும் அப்படி பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு, ஜனவரியிலும் மழை இருக்கும். ஆகவே நல்ல மழை இருக்கிறது வடகிழக்கு பருவமழை. குறைந்தபட்சம் கிருஷ்ணகிரியில் சராசரி மழையும், அனைத்து மாவட்டங்கள்லேயும் சராசரிக்கு மிகுதியான மழையும், தென் மாவட்டங்களில் சராசரிக்கு மிகுதிக்கும் மிகுதியாகவும் இருக்கும் இந்த ஆண்டு. இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். அதுவும் தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, இதெல்லாம் சிறப்பான ஒரு மழைப்பொழிவு இந்த ஆண்டு பெறும். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.